நீங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு டெக் வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தலா வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் இந்த வருஷம் கொடுத்து இந்த கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு எப்படி ஓஎஸ் போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி எதுவுமே தெரியாது, உங்கள்கிட்ட ஓஎஸ் இல்லை, ஓஎஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனு தெரியாது, ஸோ எந்த ஒரு நாலேஜுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ உங்களாலையும் ஓஎஸ் போட முடியும், அதுவும் ப்ராப்பராக. அதாவது ஓஎஸ் போட முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, ஸோ ஒட்டு மொத்தத்தையுமே இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்களோட லேப்டாப்புக்கு ஓஎஸ் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில பொருட்கள் தேவைப்படுது. ஒன்று, இந்த வருஷம் கொடுத்த அந்த லேப்டாப். ஸோ இந்த வருஷம் மட்டும் கிடையாது, எந்த வருஷம் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது லேப்டாப்பு தான் சரி, இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ சொல்லக்கூடிய மெத்தேடு தான் எல்லா லேப்டாப்புக்கும் எல்லா கம்ப்யூட்டருக்கும் சப்போர்ட் ஆகும். அது விண்டோஸ் 7 இருந்தாலும் சரி, விண்டோஸ் 8 இருந்தாலும் சரி, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 10, ஸோ எந்த ஒரு ஓஎஸ் இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு மெத்தேடு. ஓகே, இந்த வருஷம் கொடுத்த இந்த லேப்டாப்புக்கு நீங்கள் ஓஎஸ் போடணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பொருட்கள் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னா, ஒன்று விண்டோஸ் 7 ஓஎஸ், அதுக்கப்புறம் டிரைவர் டேலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர். ஸோ இந்த ரெண்டுமே சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது. இந்த ரெண்டுக்கான டவுன்லோட் லிங்க்கும் உங்களுக்கு வேணும்னு வச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓஎஸ்க்கான லிங்க்கை நான் அமைச்சிடுறேன். அதே போல் அந்த டிரைவர் டேலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேருக்கான ஃபுல் வெர்ஷன் லிங்க்கை நான் அமைச்சிடுறேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டுமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மேலும் உங்கள்கிட்ட 8 GB அல்லது 16 GB கண்டு ஒரு நல்ல பென் டிரைவர், இன்டர்நெட் இருக்கக்கூடிய, ஸோ இன்டர்நெட்டோடு இருக்கக்கூடிய ஒரு மோடம் அல்லது ஒரு மொபைல் ஃபோன், ஸோ இன்டர்நெட் சப்போர்ட் இருக்கணும், அதுவும் 4G இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. அடுத்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டேட்டா கேபிள். ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களால் நிச்சயமாக ஓஎஸ் போட முடியும். ஓகே, பென் டிரைவரும் இருக்குது, டேட்டா கேபிளும் இருக்குது, 4G சப்போர்ட் கொண்ட ஒரு மொபைலும் இருக்குது. இந்த மூணும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்து டிரைவர் டேலண்ட் சாஃப்ட்வேர், அதே போல் விண்டோஸ் ஓஎஸ், இது ரெண்டுமே என்கிட்ட வாங்கிக்கங்க வாட்ஸ்அப் மூலயமா. ஓகே, அடுத்து எப்படி ஓஎஸ் போடுறது அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்புக்கு ஓஎஸ் போடணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய பென் டிரைவரை நீங்கள் பூட் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போது பூட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் எந்த ஓஎஸ் போட போகிறீங்களோ அந்த ஓஎஸை உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது விண்டோஸ் 7 இருந்தாலும் சரி, 8 இருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஓஎஸ் போகிறீங்களோ அந்த ஓஎஸை நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லேப்டாப்லேயும், ஓஎஸ் இருக்கக்கூடிய லேப்டாப்லேயும் நீங்கள் அந்த இந்த பென் டிரைவரை பூட் பண்ணணும். ஸோ பூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பென் டிரைவரை உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டல் பண்ணுங்கள். ஸோ இந்த பென் டிரைவர் திரும்பவும் சொல்கிறேன், மினிமம் 8 GB இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஒன்ஸ் இந்த பென் டிரைவரை நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பென் டிரைவரை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பண்ணிருங்க. ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பென் டிரைவர் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பென் டிரைவரோட டிஸ்கோட நம்பர் என்ன, லெட்டர் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு டி. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து உங்களுடைய மெனுவில் நீங்கள் CMD அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலரில் இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை டைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்பெல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்பெல்லிங்கை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு வார்த்தையுமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ஸோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்ததுக்கப்புறம் லிஸ்ட்டு ஸ்பேஸ் டிஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் எத்தனை டிஸ்க் இருக்கோ அது அத்தனையுமே காட்டும். உங்களுடைய லேப்டாப் புதிய லேப்டாப் அப்படின்னா ஒரு டிஸ்க் மட்டும்தான் காட்டும், அதுக்கப்புறம் உங்களுடைய பென் டிரைவர் காட்டும். ஸோ உங்களோட பென் டிரைவர் எத்தனை ஜிபி அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்போவுமே டிஸ்க் 2 தான் பென் டிரைவராக இருக்கும், அல்லது உங்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் போகிறீங்க அப்படின்னா எத்தனை டிஸ்க் இருக்கோ அதில் கடைசி டிஸ்க்கு தான் காட்டும். ஸோ இப்போ நான் கம்ப்யூட்டரில் போடுறேன், ஸோ எனக்கு டிஸ்க் 2 இருக்குது. நீங்கள் லேப்டாப்பில் போட்டீங்க அப்படின்னா அதுவும் இப்போ கொடுத்து இந்த கவர்மெண்ட் லேப்டாப் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்க் 1 தான் இருக்கும். ஸோ டிஸ்க் 1 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த பென் டிரைவர் நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் க்ளீன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பென் டிரைவர் க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து கிரேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கிரீனில் டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதே வார்த்தையை அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அடுத்து நீங்கள் செலக்ட் பார்ட்டிஷன் 1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒன்று தான், ஸோ நீங்கள் இதுவும் டைப் பண்ணுங்க, செலக்ட் பார்ட்டிஷன் 1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போது உங்களுடைய பென் டிரைவர் ஆக்டிவ் ஆகிடும். ஓகே, இப்போ ஆக்டிவான அந்த பென் டிரைவரை ஃபார்மேட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபார்மேட் ஸ்பேஸ் FS = NTFS ஸ்பேஸ்
குயிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பென் டிரைவ் ரொம்ப சீக்கிரமாக ஃபார்மேட் ஆகும். சப்போஸ் நீங்கள் குயிக் அப்படின்ற வார்த்தையை சேர்க்கல அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் குயிக் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பென் டிரைவ் ஃபார்மேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ண பண்ண உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே போய்கிட்டே இருங்க. சப்போஸ் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் திரும்பவும் என்ன பேர் அப்படி என்ன வார்த்தை என்ன லெட்டர் ஸோ ஸ்பெல்லிங் மாறாமல் அப்படியே டைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்து சக்ஸஸ் ஆகும். ஓகே, இப்போ ஃபார்மேட் ஆகி முடிச்சிருச்சு. ஃபார்மேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ASSIGN ஸோ அசைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இப்போது உங்களுடைய பென் டிரைவர் பூட் ஆகிடுச்சு. ஸோ பூட் ஆன இந்த பென் டிரைவரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த ஓஎஸ்ஸை இங்கே காப்பி பண்ணி போடுங்க. பூட் பண்ண பென் டிரைவரில் ஓஎஸ் காப்பி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எல்லாமே காப்பியாக முடிச்சிருச்சு அப்படின்னா இப்போ உங்களுடைய பென் டிரைவரில் ஓஎஸ் பூட் ஆகி இருக்குது. ஓகே, இப்போ பென் டிரைவர் பூட் பண்ணியாச்சு. ஸோ பூட் பண்ண பென் டிரைவர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் பென் டிரைவரை ரிமூவ் பண்ணிவிட்டேன், திரும்பவும் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பென் டிரைவர் டிஸ்கோட ஐக்கானாக பாருங்கள். இது போல் உங்களுக்கு மாறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பூட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போது இந்த பென் டிரைவரில் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே முடிஞ்சிருச்சு. ஸோ மறக்காமல் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பென் டிரைவரை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ அல்லது லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணும்போது இந்த பென் டிரைவோட ஐக்கானை பாருங்கள். ஸோ ஐக்கான் மாறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். அப்படி நீங்கள் கரெக்டாக பூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பென் டிரைவர் வச்சு நீங்கள் எந்த லேப்டாப்புக்கு வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் ஓஎஸ் போட்டுக்கிற முடியும். ஸோ லேப்டாப்புக்கும் போட்டுக்கலாம், கம்ப்யூட்டருக்கும் போட்டுக்கலாம். ஸோ எத்தனை தடவை வேணாலும் போட்டுக்கிற முடியும். ஓகே, அடுத்து நம்ம லேப்டாப்பில் எப்படி ஓஎஸ் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லேப்டாப்பில் ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும். ஒன்று, ஃபஸ்ட்டு கரண்ட். ஸோ உங்கள் லேப்டாப்பில் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி பவர் சப்ளைல கண்டிப்பாக கனெக்ட் பண்ணியே வைங்க, சார்ஜ் போட்ட மணிக்க வைங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூட் பண்ணுக்குள்ளே போகணும். ஸோ ஓஎஸ் போடணும் அப்படின்னா லேப்டாப்பில் பூட் பண்ணு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே போகிறதுக்கு இதுக்கு முன்னாடி இப்போ இந்த லேப்டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா F9 F12 ஸோ இது போல் அமுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து லேப்டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா பூட் பண்ணுக்குள்ளே போகிறதுக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோல்குள்ளே தான் அந்த பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் குச்சியோ ஸோ இது போல் உடையக்கூடிய பொருளை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு பதில் பின்னூசி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது வேறு குச்சியோ உடையக்கூடிய பொருளை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்கு மாட்டிக்கிச்சா அப்படின்னா அது ரொம்பவே பிரச்சனையாகிடும். ஸோ அதுக்காக நீங்கள் பின்னூசி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு ஒன் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காக பின்னூசி யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ கரண்ட் சப்ளை நீங்கள் கொடுத்த மணியே இருங்க, அது மட்டும் இல்லாமல் பின்னூசி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இப்போ எப்படி வாய்ஸ் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூட் பண்ண பென் டிரைவரை யூஎஸ்பி போர்ட்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா யூஎஸ்பி போர்ட்டில் ஃபஸ்ட்டு போர்ட் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலர் ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு போர்ட்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்து நம்ம இப்போ பூட் மெனுக்குள்ளே போகணும். ஸோ அதுக்காக ரைட் சைடில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஊக்க வச்சு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இது போல் ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் மூணாவதாக ஒரு பூட் மெனுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுக்குள்ளே போங்க. இதில் யூஎஸ்பி HDD அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு நேராக உங்களுடைய பென் டிரைவரோட நேம் போட்டிருக்கும். ஸோ அதை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸோ அப்படி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப், ஸோ உங்களுடைய லேப்டாப்பில் உங்களுடைய ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் Windows 7 தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து உங்களுக்கு இது போல் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், அதில் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த டிஸ்கில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம். ஸோ அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எந்த ஒரு பட்டனுமே ப்ரெஸ் பண்ண வேண்டாம், எதுவும் நோண்ட வேண்டாம். ஸோ இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கும்போது அதுவே ஆஃப் ஆகி ஆன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கண்ட்ரி இந்தியான்னு சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ உங்களுடைய யூசர் நேம் கேட்கும். ஸோ உங்களுடைய யூசர் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். ஸோ பாஸ்வேர்டு செட் பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், இதில் யூஸ் ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், இதில்
டைம் ஜோன் சென்னை கொல்கத்தான்னு கொடுங்க. ஸோ இது 5.30 அப்படின்ற முன்னுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 5.30 இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுங்க, அதுக்கு நேராக அதாவது 5.30 சென்னை கொல்கத்தா, ஸோ இது போல் போட்டிருந்துச்சு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோகோ இன்ஃபர்மேஷன் கேட்கும். இப்போ நம்ம கம்ப்யூட்டரோட நேம் பார்த்தோம் அப்படின்னா லெனோவோ. ஸோ அந்த நேமை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா மாடல் நம்பர் கேட்குது. ஸோ மாடல் நம்பர் E41-225. ஸோ இது நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டெஸ்க்டாப் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான், இப்போ நம்ம இந்த லேப்டாப்புக்கு ஓஎஸ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ ஓஎஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் ஒய்ஃபை எடுக்காது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிரைவர் இல்லாத காரணத்தினால பிரைட்னஸ் ஒர்க் ஆகாது. ஸோ இது போல் நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதெல்லாம் என்னென்ன, அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கிற காரணத்தினால எல்லாமே பெருசாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷனோட சரி பண்ணணும். அதுக்கு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய் ரெசல்யூஷனை அதிகப்படுத்துங்க. இப்போது உங்கள் டெஸ்க்டாப்பை பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ டெஸ்க்டாப்பில் கம்ப்யூட்டர் ஐக்கான் கிடையாது. ஸோ அது கம்ப்யூட்டர் ஐக்கான் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு திரும்பவும் நீங்கள் உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்சனலைசேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசியில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போய் சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பாக்ஸை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே கொடுங்க. இப்போது நமக்கு கம்ப்யூட்டர் ஐக்கான் கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த ஓஎஸ் அடிக்கடி அப்டேட் ஆகும். ஸோ அப்டேட் ஆக காரணத்தினால நம்மளோட இன்டர்நெட் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது போல் நிறையா ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு இது போல் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு வச்சிங்க அப்படின்னா விண்டோஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருக்குள்ளே போங்க. ஸோ கம்ப்யூட்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் மேலே பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே விண்டோஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சைடில் பாருங்கள் சேஞ்ச் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே இங்கே பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் அப்டேட்டில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நெவர் செக் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கொடுத்த லேப்டாப்பில் மொத்தம் 470 GB கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சி டிஸ்கில் 100 GB, டி டிஸ்கில் 315 GB. ஸோ ஆக மொத்தம் 415 GB தான் கணக்கு வருது, பட் 50 GB எங்கேயோ லாக் ஆகிருக்கு. ஸோ அது இப்போ நம்ம அன்லாக் பண்ணணும். அது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா மெனுவில் டிஸ்க் பார்ட்டிசியன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இதில் கிரியேட் அண்ட் ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிசியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 50 GB லாக் ஆகிருக்கு. இதை நம்ம அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்க் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டிலேட் வால்யூம் கொடுங்க. இப்போது இந்த டிஸ்க் 50 GB க்ரீன் கலரில் மாறிடும். திரும்பவும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டிலேட் பார்ட்டிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. நீங்கள் ஸ்கூல்லேருந்து லேப்டாப் வாங்கும்போது நிறையா புக் வீடியோஸ் ஸோ இது போல் நிறையா கொடுத்துருப்பாங்க, அதுவும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா டி டிஸ்கையும் நீங்கள் டிலீட் வால்யூம் கொடுங்க. ஸோ பிளாக் கலரில் மாறிடும். இப்போது இந்த 365 GB கொண்ட இந்த டிஸ்கை செலக்ட் பண்ணி நம்ம எத்தனை டிஸ்க் வேணுனாலும் பிரித்து கடலாம். நான் இப்போது 2 டிஸ்காக பிரிக்க போகிறேன். அதில் ஒன்று 100 GB ஒரு டிஸ்க்கும் அதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய 265 GB இன்னொரு டிஸ்க்கும் என்ன மொத்தம் 2 டிஸ்காக நான் பிரிக்க போகிறேன். ஸோ லாக்கான இந்த டிஸ்கை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுங்க. அதில் நியூ சிம்பிள் வால்யூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நீங்கள் ஒரு டிஸ்கை எத்தனை ஜிபியாக பிரிக்க போகிறீங்களோ அதை நீங்கள் எம்பி கணக்கில் டைப் பண்ணுங்கள். இப்போ எனக்கு 100 GB ஒரு டிஸ்க் தேவைப்படுது. ஸோ அதுக்காக நான் 124000 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதாவது 1 GB 1024 அப்படின்னு சொல்லி கணக்கு. அதுக்காக நீங்கள் 100 GB 1,02,400 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய எல்லாத்துக்குமே நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. கடைசியாக ஃபினிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா 265 GB ஒரு லாக்கான டிஸ்க் இருக்கும், அதையும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூ வால்யூம் கொடுங்க. அடுத்து வரக்கூடிய எல்லாத்துக்குமே நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து கடைசியாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான், நமக்கு இப்போ எல்லா டிஸ்க்கும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மை கம்ப்யூட்டருக்கு இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 டிஸ்க்குமே காட்டுது. ஓகே, இப்போ 3/4 எல்லாமே முடிஞ்சிருச்சு.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு விஷயம் பண்ணியே ஆகணும். அது என்ன அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டிரைவர் இல்லை அப்படின்னா லேப்டாப்பில் பிரைட்னஸ் கூடாது, குறையாது, அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி போர்ட் எடுக்காது, ஒய்ஃபை எடுக்காது, ப்ளூடூத் எடுக்காது. ஸோ இது போல் நிறையா பிரச்சனைகள், சாஃப்ட்வேர் பிரச்சனைகள் நிறையா வரும். ஸோ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் கண்டிப்பாக டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டிரைவர் டேலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் லிங்க்கு நான் என்னோடய கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பட் அந்த லிங்க்கு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலிமா நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுற நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த டிரைவர் சாஃப்ட்வேரை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஸோ வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே செட்டப் ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டாஸ்க் பாரில் டைம் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரன் ஆகிக்கிட்டு இருக்க இந்த டிரைவர் டேலண்ட் சாஃப்ட்வேரை எக்ஸிட் கொடுத்துருங்க. ஸோ பேக்ரவுண்டில் இந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் கிராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே இந்த சாஃப்ட்வேருக்கான செட்டப் ஃபைல் இருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு விண்டோஸ் டிஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ப்ரோக்ராம் ஃபைல் 86x86 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும், அதுக்குள்ளே OST அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் காப்பி பண்ண அந்த ஃபைல் இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது போல் மூணு ஆப்ஷன் காட்டும். இதில் ஃபஸ்ட் இருக்கிறத கொடுங்க. ஓகே, இதுவரை நான் சொன்னேன் இது அத்தனை ஸ்டெப்புமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அடுத்து உங்கள் லேப்டாப்புக்கு நீங்கள் டிரைவரை மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ உங்கள் லேப்டாப்பில் எந்தெந்த டிரைவர்லாம் இல்லையோ அதை கண்டுபிடிக்கான சாஃப்ட்வேரை நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு நல்ல 4G மொபைலோ அல்லது மோடமோ ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டா கேபிள் தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக டேட்டா கேபிள் எடுத்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் சார்ஜிங் கேபிள் வேணாம், டேட்டா கேபிள் எடுத்துக்கோங்க. ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி டேட்டா கேபிள் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல்லேருந்து உங்கள் லேப்டாப்புக்கு நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் சார்ஜிங் போர்ட்டில் ஒரு கேபிளையும் அதே போல் லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு போர்ட்டில் அதாவது ஓஎஸ் போட்டோம் இல்லையா, ஸோ பென்ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அந்த போர்ட்டில் இந்த கேபிளை நீங்கள் இன்ஸ்டல் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா யூஎஸ்பி டெதரிங் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் இந்த டிரைவர் ட்ரெயின் சாஃப்ட்வேர்க்குள்ள நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கேன் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் இதுவரையும் எந்தெந்த டிரைவர்லாம் இல்லையோ அது அத்தனை டிரைவரையுமே காட்டும். ஸோ மேலே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டிரைவருமே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டவுன்லோட் ஆகி அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா கடைசியாக ஒரு தடவை உங்களோட கம்ப்யூட்டர் நீங்கள் சடன் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுவரையும் நான் சொன்ன இது எல்லா ஸ்டெப்புமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் கரெக்டாக அக்யூரேட்டாக ஓஎஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நான் போட்டது விண்டோஸ் 7, ஆனால் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஒரே மெத்தடு தான். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அடுத்து உங்கள் லேப்டாப்புக்கு தேவையான பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் அதாவது விஎல்சி கண்டிப்பாக வீடியோ பார்க்கறதுக்காக விஎல்சி தேவைப்படும். ஸோ விஎல்சி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக ஃபயர்ஃபாக்ஸ் ஸோ இது போல் பேசிக் மற்றும் ட்ரஸ்டடான அதாவது நம்பிக்கைத்தன்மை வாய்ந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மற்ற எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களோட லேப்டாப் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்து நீங்கள் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட லேப்டாப்பில் ஆன்டி வைரஸ் போடாதீங்க. ஸோ ஆன்டி வைரஸ் போட்டீங்க அப்படின்னா அது இங்கே காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி ஒரிஜினல் ஆன்டி வைரஸ் போடுங்க. மற்றபடி ஃப்ரீயாக கிடைக்குது இல்லை ஃப்ரெண்டு கொடுத்தானே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆன்டி வைரஸுமே உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் ரொம்பவே சுலபமாக ஆரம்பிச்சிடும். ஸோ தயவு செஞ்சு ஆன்டி வைரஸ் போடவே போடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், அப்படி ஆன்டி வைரஸ் போடுறதா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணி காசு கொடுத்து வாங்கி நீங்கள் ஆன்டி வைரஸ் போடுங்க. ஸோ என்னோடய லேப்டாப்பில் வைரஸ் வருமே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட லேப்டாப்பில் வைரஸ் வர்றதுக்கு ரெண்டு வழி இருக்குது.
ஒன்று இன்அஃபிஷியல், ஸோ தேவையில்லாத வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா மேபி உங்கள் லேப்டாப் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய வழி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பென்ட்ரைவர் மூலயமா நம்ம லேப்டாப்புக்கு வைரஸ் வரும். அது எப்படி பென்ட்ரைவர் மூலயமா வருது அப்படின்னா, நீங்கள் பென்ட்ரைவர் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய பேர் ஒரே பென்ட்ரைவர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யார்ட்டையாச்சும் வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வைரஸ் கண்டிப்பாக பென்ட்ரைவர் மூலயமா உங்கள் லேப்டாப்புக்கு அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் அந்த பென்ட்ரைவர் யூஸ் பண்ணும் பட்சத்தில் பின்ன எப்படி ஃப்ரெண்ட் எடுக்கக்கூடிய பாட்டு படம் எல்லாத்தையுமே தன்னோட லேப்டாப்புக்கு ஏற்றுறது அப்படின்னா, ஸோ உங்களுடைய மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைலுக்கு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. டேட்டா கேபிள் மூலயமா உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய அந்த பாட்டு ஆடியோ வீடியோ ஸோ இது எல்லாத்தையுமே டேட்டா கேபிள் மூலயமா உங்கள் மொபைலுக்கு ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மொபைல் எடுத்து நீங்கள் உங்களுடைய லேப்டாப்புக்கு ஏற்றிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படியுமே வைரஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராக சார்ஜ் பண்ணுறது. ஸோ சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போதேவோ உங்கள் லேப்டாப்புக்கு சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும்போதேவோ நீங்கள் உங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரி அடியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டேவும் உங்கள் லேப்டாப்பை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்அஃபிஷியல் சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ ட்ரஸ்டடே இல்லாமல் நம்பிக்கையே இல்லாமல் ஒரு சில மொக்க சாஃப்ட்வேர்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன பர்பஸ்க்காக ஒரு சின்ன வேலை தான் அந்த சாஃப்ட்வேர் பண்ணும். அதுக்காக அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி வைப்பீங்க. ஸோ அப்படியும் பண்ண வேண்டாம். ஸோ ட்ரஸ்டடான நம்பிக்கையான சாஃப்ட்வேரானதாக மட்டுமே அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி எந்த ஒரு மொக்க சாஃப்ட்வேருமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அவ்வளோதான். சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே நான் சொல்லி முடிச்சிட்டேன் நினைக்கிறேன். உங்களுக்கு இதிலிருந்து எதிர சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான பதிலில் கூடிய சீக்கிரம் நாங்கள் ரிப்ளை பண்ண தயாராக இருக்கிறோம். இல்லை நான் தான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னாலும் சரி, அதையும் நீங்கள் கமெண்ட் தெரியப்படுத்துங்க, மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடிச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தலா பர்கத்துஹு.